ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. குக் வித் கோமாளிக்கு இனிமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நானே வருவேன் கெட்டப் போட்டு ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க மணிமேகலை அவர்கள். ஸோ அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே சீசன் ஃபோர்ல இருக்க குக்ஸ் அண்ட் கோமாளிஸ் எல்லாரும் அவங்களோட விஷயத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் சிலர் எமோஷனலாவும் அவங்களோட ஸ்டோரிஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில மோனிஷா பிளஸி அவர்கள், மணிமேகலை அக்கா, யூ ஆர் ஒன் ஆஃப் த பர்சனல் ஃபேவரட் அண்ட் உங்களை நான் ரொம்ப அட்மயர் பண்றேன். நீங்க அவங்களை கேரி பண்ற விதமே ரொம்ப அமேசிங்கா இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் அட்வைசிங். எது நான் பண்ணாலும் மோட்டிவேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். விஷிங் யூ பெஸ்ட் அக்கா, உங்களோட வர்க் பண்ணதே எனக்கு ஒரு கிரேட் ஃபீல் தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மச் லவ் ஃப்ரம் மோனி டு மணி அக்கா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்காங்க. தங்கதுரை அவர்கள், CWC ல உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவோம் மணி, ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு விஷ் பண்ணிருக்காரு. அண்ட் குக் வித் கோமாளியோட டைரக்டரான பார்த்திவ் மணி அவர்கள், நீ என்னைக்குமே எங்களோட மிரட்டல் நாயகி தான். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஃபியூச்சர் எண்டேவர்ஸ் மணி, அண்ட் என்னோட பிரேயர்ஸ் அண்ட் விஷஸ் கண்டிப்பா நீ எது பண்ணாலும் கூடவே இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு ஸ்வீட்டா ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. அண்ட் எல்லாருக்குமே ஃபேவரட் ஆன அடுத்து குரேஷி அவர்கள், நீ ஒரு கிரேட் and hard-working Comali, wishing you success in whatever you do அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகான ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அண்ட் இவங்களெல்லாம் தாண்டி ராஜா ஐயப்பா அண்ட் மணிமேகலை காம்போவை தான் நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட ஃபேன்ஸுமே அவங்களோட ஸ்டோரிஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேர் ஆனாலே ஒரு ஃபன் காம்போ தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வகையில ராஜா ஐயப்பா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களை கண்டிப்பா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அக்கா, நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் எனக்கு இந்த குக் வித் கோமாளி சீசன்ல. அண்ட் நீங்க பண்றது எல்லாமே ஜெனியூனா ஃபன்னியா தான் இருக்கும், அண்ட் ஹெல்த்தி ஜோக்ஸ் தான் நீங்க பண்ணுவீங்க. யூ ஆர் அ கிரேட் person, love you lots and the best wishes for the future interviews அப்படினு சொல்லிருக்காங்க. அதுக்கு மணிமேகலை அவர்கள், ராஜ் thank you, I know you will definitely rock this season, all the best for the projects அப்படினு சொல்லி அவங்களும் பதிலுக்கு reply post பண்ணிருக்காங்க. and இவங்க மட்டும் இல்லாம செஃப் பட் அவர்களும் ஒரு emotional post share பண்ணிருந்தாரு. மணி, you are the best lady கோமாளி and best human being அப்படினு சொல்லிருந்தாரு. and you are a born performer, நீ entertain பண்றதுக்கே பிறந்திருக்க அப்படிங்கற மாதிரி ரொம்ப sweet-ஆ share பண்ணிருக்காரு. உன்னோட இருந்த டைம்ல best times எனக்கு குக் வித் கோமாளி sets-ல, so நீ போற பாதை எல்லாமே கண்டிப்பா நல்லதா தான் நடக்கும். அண்ட் அதுக்காக நான் ப்ரே பண்ணிப்பேன், என்னோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே உனக்கு இருக்கும். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்டே தி ஹம்பிள் பர்சன் ஆஸ் யூ ஆர் அப்படினு சொல்லியிருக்காரு. அதுக்கு மணிமேகலை அவர்கள், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் எ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஐ லவ் யூ லாட், அது உங்களுக்கே தெரியும். சோ தேங்க்ஸ் ஃபார் விஷிங் மீ சார் அப்படினு ஸ்வீட்டா ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு எல்லாருமே எமோஷனலா அவங்களோட ரிப்ளைஸ் அண்ட் அவங்களோட கமெண்ட்ஸ் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கோமாளிஸ் மட்டும் இல்ல, குக்கா இருக்கட்டும் அண்ட் ஜட்ஜஸா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு வருத்தம் இருக்குப்பா மணிமேகலை போனது இந்த ஷோவை விட்டு அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க இந்த சீசன்ல கண்டிப்பா மணிமேகலை மிஸ் பண்ணுவோம், பட் எங்களுக்கு இன்னொரு ஃபேவரட் குமாலி இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யாருன்னு சொல்லி எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.